தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நீர் தொடர்பான அந்த ஸ்கேம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கு இன்னொரு பக்கம் வந்து நிறைய பிரச்சனைகள் என்டிஏ தரப்பில் வந்து ஒரு சில கு குறைநிறைகள் வச்சுருந்தாங்க இது இல்லாமல் வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டை லேட்டஸ்ட் அப்டேட் வந்து இரண்டு வகையான அப்டேட் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன விஷயங்கள் அப்படின்னா இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மாதம் அதாவது ஜூலை ஆறாம் தேதிக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஸோ கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னா ஒரு சில நபர்கள் வந்து அந்த கவுன்சிலிங் நீங்கள் நடத்தக்கூடாது அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது கன்க்ளூஷனே எதுவுமே இல்லாமல் இருக்குது ஒரு பக்கம் வந்து போராட்டங்கள் தொடர் இப்போ அரசியல் கட்சிகள் கூட வந்து போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் இருக்குது இந்த நேரத்தில் கவுன்சிலிங் நடத்தினா அது மாணவர்களுக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க திரும்ப ஒரு கேஸையும் கொடுத்து அதுக்கு தடை விதிக்கணும் அதாவது ஆறாம் தேதி நடக்கமான ஆறாம் தேதிக்கு அப்புறம் நடக்க இருக்கிற அந்த கவுன்சிலிங்கை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சுப்ரீம் கோர்ட் அதுக்கும் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதற்கு வந்து தடை வந்து விதிக்க முடியாது ஆறாம் தேதிக்கு அப்புறம் அல்லது ஆறாம் தேதி ஆறாம் தேதிக்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்படின்றது கட்டாயம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்றதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதே போல் இந்த நீட் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது கொஸ்டின் பேப்பர் லீக் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கரெக்டாக அந்த விசாரணை அப்படின்றத நடக்கணும்னா அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக வந்து உடனடியாக உத்தரவிட முடியாது சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி உத உடனடியாக வந்து உத்தரவு இட முடியாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க அப்போ அது இரண்டு விஷயங்களும் மெயினாக சொல்லிட்டாங்க ஒன்று கவுன்சிலிங் ஆறாம் தேதிக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து தடை விதிக்க முடியாது அதே போல் சிபிஎஸ்சி சிபிஐ வந்து விசாரணைக்கு வந்து கண்டிப்பாக வந்து உத்தரவிட முடியாது அப்படின்றதும் தெளிவாக வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நாட்டில் இருக்கு இப்போ சில பேர் வந்து ரீ நீட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீட் வைக்கணும் அப்படின்றாங்க சில பேர் நீட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில அரசியல் கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு நான் நாட்டுக்கே தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இருக்கு எதுக்கும் ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் இருக்குது என்ன தான் தீர்வு வரும் இதற்கு என்ன தான் விடை நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்க நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் இன்னமும் குழப்பத்தெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் ஏற்கனவே சொன்ன சொன்னது மாதிரி தான் என்ன அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து மாணவர்கள் நலனில் வந்து அக்கறை கொண்டு தான் கண்டிப்பாக இருப்பாங்க மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு விஷயமும் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது தெளிவாக இருக்காங்க அதனால தான் வந்து மத்திய அரசுக்கும் நமக்கு என்டிஏக்கும் வந்து அவங்க நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சென்ட் யாராவது தவறு செஞ்சிருந்தா கூட அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நான் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னாங்க இதை நீங்கள் ஒத்துக்கணும் என்டிஏ வந்து இதை ஒத்துக்கணும் ஆமாம் தவறு செஞ்சது உண்மை தான் தவறு நடந்திருக்கு உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஃபோர்ஸும் பண்ணாங்க அளவுக்கு ஒரு ஹார்ஷாக வந்து அவங்க வேடிங்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிலையில் இப்போ நீட் நமக்கு ரீநீட் தேவையா அப்படின்னு தேவை அப்படின்னு சொல்கிறது யாராக இருக்கும் தேவை இல்லைன்னு சொல்கிறது யாராக இருக்கும்னா ரீனீட்டே வேணாம் இருக்கிற மாதிரி மதிப்பெண் போகுதுன்னு நினைக்கிறவங்களாம் ஓரளவு நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பாயின்னா திரும்ப நீட் வச்சு எடுத்திருக்கிற மார்க்கை விட நம்ம மறுபடியும் ஏதாவது குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஓரளவு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் வந்து நீட் வந்து இப்போ தேவையில்லை மறுபடியும் வைக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவே வந்து நீட் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒன்று இந்த ஸ்கேமில் பாதிக்கப்பட்ட மாணவர்களாக இருப்பாங்க ஒரு பக்கம் அதனால் நம்ம குறைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அல்லது ஜென்ரலாகவே மதிப்பெண் வந்து கம்மியாக இருக்கிற மாணவர்கள் ஸோ இவங்களாம் வந்து நீட் வந்து திரும்ப வச்சா நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் இந்த இருதரப்புமே வந்து பூர்த்தி செய்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் முடிவு அப்படின்றது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கையில் மட்டும்தான் இருக்குது அவங்க என்ன நீட் தேவை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா திரும்ப வச்சு தான் ஆகணும் அது கட்டாயம் நீட்டுக்கு அதாவது என்டிஏக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை கொண்டு வரும் எனக்கு கிட்டத்தட்ட திரும்ப ஒரு இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் திரும்ப எழுதணும் ஒரு சண்டே பிளான் பண்ணணும் அது ஒன் மந்த்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு ப பத்து பதினஞ்சு நாளில் ரிசல்ட்டு வெளியிடணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர ஏன்னால் இதில் இதெல்லாம் க பண்ணாத மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரீ வைப்பாங்க பட் அப்படி இல்லை இருக்கிறது போதும் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா நீட் தேவைன்னு சொல்லி முடிவு எடுக்கலாம் ஆனால் எது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இப்போதைக்கு அது போக போக தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் கவுன்சிலிங் வந்து ஆறாம் தேதி நடக்கும் அதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம முடிவு அப்படின்றது கவுன்சிலிங் கட்டாயம் நடக்கும் அப்போ நீட் வந்து நடப்ப ரீநீட்டு நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு அப்படின்றதான் இப்போதைக்கு தெரிய வருது பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்